நோக்கி பயணிக்கிறீங்க சார் நீங்கள்? உங்கள் கட்சியோட கோட்பாடு என்ன, என்ன கொள்கை? கட்சியுடைய கோட்பாடு வந்து ஜாதி மதம் இல்லை, எம் மதம் சம்மதம். எங்களது லெட்டர் பேட்லேயே வந்து அந்த சிம்பிள் தான் இருக்கும், எந்த ஒரு தலைவர் ஃபோட்டோவும் இருக்கார். இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அந்த சின்னத்தை தான் மையமாக வச்சுக்கோமே தவிர எந்த கடவுள் படங்களோ இல்லை தேசிய தலைவர் படங்களோ அதில் இடம்பெறாது. எம் மதம் சம்மதம் என்ற குறிக்கோள்களை நாங்கள் அதை ஆரம்பிச்சிருக்கோம் சார். இப்போ நிறைய கட்சிகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமாக லேட்டஸ்டாக கூட விஜய் கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ நீங்கள் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிடுங்க முடிவு வச்சுருக்கீங்க? பாராளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிடன்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. இருந்தாலும் யார் நல்லாட்சி தருவார்கள்னு சொல்லிட்டு எங்கள் நிர்வாகியோட கலந்து பேசி ஏதாவது ஒரு கட்சிக்கு, ஏன்னா நம்ம வாக்கு வீணாகக்கூடாது, அதனால் அந்த நோக்கத்தில் வந்து யார் சிறப்பாக ஆட்சி செய்வாங்க, யார் நமக்கு போனால் நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, நம்மளுடைய நிலைமை தெரிஞ்ச ஆளாக இருந்து அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலாமே தவிர நாங்கள் எதுவும் நாடாளுமன்ற தேர்தலில் சந்திக்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை. இல்லை கட்சி நாங்கள் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் 3 மாதத்தில் வந்து கட்சி அவ்வளோ இதுவாக கொண்டு வர முடியாது இல்லையா? கட்சியை போது நாங்கள் பலப்படுத்தணும். யார் இப்போ நிர்வாகிகள் கலந்து பேச, நான் தலைவர்ன்ற முறையில் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. இன்னும் ஒரு 10-15 மாவட்ட செயலாளர் வர வேண்டி இருக்கு. அவங்களாம் அடுத்த மீட்டிங் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு பொதுக்கூட்டம் போடலான்னு இருக்கேன். அப்போ வந்து எல்லா நிர்வாகிகளும் வந்துடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய கல்யாண நாள், கிரகப்பிரவேசம், நிறைய பேர் வரல. அதனால் வந்து அடுத்த மாதமோ இல்லை இந்த மாதம் லாஸ்ட்லேயோ மார்ச் 1st வீக்லேயே வந்து காஞ்சிபுரத்தில் வந்து ஃபஸ்ட்டு மாநாடு நடத்துகிறான்னு இருக்கேன். ஏன்னா சினிமா பேர் இருக்கும்போது நான் காஞ்சிபுரத்தில் தான் நடத்தினேன். அதே போல் இப்போ காஞ்சிபுரத்தில் ஒரு மாநாடு நடத்தும் போது தான் என்னுடைய பலத்தை நாங்கள் நிரூபிக்க முடியும். இப்போதைக்கு ஒரு 10,000 பேர் தான் இருக்கும், ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சின்ன பேரவை இருக்கும்போது ஒரு 10 லட்சம் பேர் இருப்பாங்க. இது இனிமேட்டு நாளாக கொஞ்சம் எல்லாமே நிர்வாகிகளை போடும், ஏன்னா இப்போ எலெக்ஷன் டைமு. இப்போ ஒரு நம்ம இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்க, இப்போ மறுபடியும் நம்ம ஆரம்பிச்சுக்கிறதுனால இந்த மீடியா மூலியமாக எல்லாருக்கும் வெளியே வந்ததுனாக்கா மீண்டும் பழையபடி எங்கக்கிட்ட அந்த தொண்டர்கள் வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது சார். சின்ன நாங்கள் ஆதரவு நாங்கள் கேட்கல, ஏன்னா எங்களை உழைப்பு வீணாகிடுச்சு. நாங்கள் அவங்கக்கிட்ட போகிற மாதிரி இல்லை, அவங்களும் என்கிட்ட வந்து கேட்குற மாதிரி இல்லை. அப்படியே போனாலும் எங்கள் நிர்வாகிகள் இனிமேட்டு அதை ஏற்றுக்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்கள எங்களை என்ன எதுன்னு எதுவும் இது பண்ணலை, இது வரைக்கும் கூப்பிட்டு பேசலை. இப்போ மறுபடியும் நான் தனிப்பட்ட முதல்ல போய் சந்தித்து நீங்கள் வாங்கினால என்னை நம்பி பயணித்த நிர்வாகி கண்டிப்பாக வரமாட்டாங்க, அது எனக்கு பலன் அளிக்காது. இவங்கள விட்டுட்டும் என்னால் விலகி இருக்கவும் முடியாது. கொடி வந்து ப்ளூ பச்சை வெள்ளைன்றது என்ன அடையாளம் சார்? வானத்து போல இருக்கணும், வெள்ளை மனசு படைச்சிருக்கணும், பச்சை பசையிலண்டு இருக்கணும். நாட்டு பசுமை இந்த காரணத்தை கொண்டு தான் நாங்கள் இந்த இது பண்ணுறோம். நீல புரட்சி, வெண்மை புரட்சி, அதெல்லாம் எந்த புரட்சியும் எங்களுக்கு கிடையாது. இதுதான் வானத்தை போல இருக்கணும், எல்லாருக்கும் நில இது கொடுக்கணும், வெள்ளம் மனசாக இருக்கணும், பச்சை பசையில் எடுக்கணும். விவசாயிகளுக்காக நான் சொல்கிறேன் இல்லையா, பசுமை புரட்சி இருந்தால் தான், பசையில் இருந்தால் தான் விவசாயம் நல்லா இருக்க முடியும். அந்த ஒரு 3 கான்செப்ட் தான் நாங்கள் அதை தேர்ந்தெடுத்தோம். தமிழக மக்கள் கழகம் வச்சிருக்கீங்க, விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் வச்சிருக்காரு. இப்போ எல்லாருமே வந்து தமிழகம் வைக்கிறாங்க. திராவிட அரசியலை இப்போ யாரும் ஏற்கலன்னு நினைக்கிறீங்களா? திராவிடங்கிற பேர் சேர்க்கலையே, விஜயம் சேர்க்கலாம் இப்போ உங்கள் கட்சி? இல்லை, நான் வந்து ஏற்கனவே தமிழ்நாடு தியாகதலை சின்னமா பேர் தான் வச்சேன். திராவிட கட்சிகள் எனக்கு ஈடுபாடு இல்லை. நாங்களும் இப்போ எனக்கு 63 வயசாகுது, நாங்களும் திராவிட கட்சிகள் நிறைய பார்த்துட்டோம். அதனால் வந்து திராவிட கட்சிகள் அந்த இதுவை சொல்கிறது எங்களுக்கு இதுவாக இருக்குது. இருந்தாலும் சரி, நம்ம ஒரு தமிழகம் தமிழ்நாட்டை பேரை வச்சு ஒரு கழகம் ஆரம்பிக்கலாம். நாங்கள் வருங்காலத்தில் நேஷனல் லெவலில் போகிறப்போ இந்த பேர் வந்து எந்த அளவு உங்களுக்கு சரியாக இருக்கும்? அது என்னுடைய நிர்வாகிகள் செயல்பாட்டை பொறுத்து தான் நான் சொல்ல முடியும், அது இப்போ நான் கணக்கிட முடியாது. தமிழ்நாட்டை முதல்ல அனைத்து மாவட்டங்களையும் நிரப்பி நிர்வாகிகளை சேர்த்து வருகின்ற 2026 நம்மளது பலம் என்னான்னு நிரூபிக்கிறதுக்கு எங்கள் நிர்வாகிகள் ரெடியாக இருக்கிறாங்க. அது இந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே அதை செயல்படுத்த முடியாது, ஏன்னா இப்போ எலெக்ஷன் நேரம், அது அந்த இதில் வந்து இருக்கும். ஆனால் நிர்வாகிகள் வந்து இப்போ செயல்பட்டுதான் இருக்கிறாங்க, பொறுப்பாளர் போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி அறிமுகம் கூட்டம் முடிஞ்ச உடனே தான் அந்தந்த ஒவ்வொரு மாவட்டத்தையும் அவங்க வால் போஸ்ட் போட்டு ஓட்டினா தான் பப்ளிசிட்டி ஆகும். திராவிடத்தை நோக்கி உங்கள் பயணம் என்னங்கிறீங்க? தமிழ் தேசியத்தை நோக்கி பயணித்தால் நாம் தமிழர் கட்சியில் சீமான் பண்ணுவோட கூட்டணி அமைக்க அவங்களுக்கு ஆதரவு தரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை.
அது சுதந்திர ஜனநாயக நாடு, யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம், அது நம்ம சொல்ல முடியாது. யாரு நல்லாட்சி தருவாங்களோ மக்கள், அந்த 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம உரிமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த உரிமை பணத்திற்கு அடிமையாகக்கூடாது. யார் நல்லா செய்வாங்க, இப்போ நாங்கள் இருக்கிறோம், எங்கள் நிர்வாகிகளுக்கு வந்து பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு ஏன்னாக்கா யார் நமக்கு நல்லது செய்கிறாங்கன்னு பார்த்துன்னா நம்ம அதை ஆதரவு கொடுக்க முடியும். வாக்கு வீணாகக்கூடாது அவ்வளோதான். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க ஜாதி இல்லாத அரசியல் நம்ம கொண்டு வரணும் சார். வருங்காலத்தில் நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னா ஒரு ஸ்கூலில் ஒரு குழந்தை எத்தனை போட்டு செய்கிறாங்கன்னா அங்கே தான் ஸ்கூலில் தான் ஸ்டார்ட் ஆகும். கம்யூனிட்டி நீங்கள் கேட்குறது சாதி சர்டிஃபிகேட் இல்லை. எங்களுக்கு வந்து இப்போ நாங்களும் ஜாதி அடிப்படையில் தான் படிச்சுட்டு வந்தோம். அதை வந்து நாங்கள் ஜாதி மதம் இல்லைன்னு இப்போ கொள்கையை கொண்டுறோம், உடனே நிறைவேற்றுவதுன்றது கடினம்தான். ஜாதி மதம் இல்லை எங்கள் அமைப்பில் வந்து, இந்த ஜாதி இந்த சிறுபான்மை அணின்றது கிடையாது. ஜாதி மதம் இருக்கக்கூடாது, எந்த ஒரு மத கடவுளையும் பயன்படுத்தக்கூடாது. அதில் அந்த சிம்பிளோடு சரி. திராவிட கட்சிகளை வந்து பெரும் தலைவர்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்மளே நீங்களே ஊடகமே டெய்லி பார்க்குறீங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நிகழ்ச்சி நடக்குது, பட்டியல மக்கள் அந்த இது அப்படிதான் சொல்கிறாங்களே தவிர அது நடைமுறைப்படுத்தலை இல்லையா, நடைமுறைப்படுத்தலையே. நாங்கள் நடைமுறைப்படுத்தலான்னு இருக்கோம், அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம். ஆமாம், இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இல்லை. 2019 தான் அதை பேரவை ஆரம்பித்தது, பக்கா பதிவு பண்ணி ஆரம்பித்தது. அந்த மாதிரி நம்ம நினச்சா முடியுங்க. எதிர்த்து பேசுறதால நம்ம ஜெயிக்க முடியும் சொல்ல முடியாது. தெரியும், பேச்சாளர் இப்போ சீமான் கட்சி ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆகுது, இப்போ தான் 20 லட்சத்தை ரீச் ஆகிருக்குது. நாங்கள் வந்து சின்னமாக பேரவையிலே 10 லட்சம் பேர் வச்சுருந்தோம். நாங்கள் வெளியே இருந்ததுனால இப்போ களைஞ்சி பிரிஞ்சு இருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் இந்த இயக்கம் ஆரம்பித்ததுனால அதில் இருக்கிற பாதி தொண்டர்கள் கண்டிப்பாக வருவாங்க, நம்ம நிர்வாகிகளை சேர்க்கலாம், அப்புறம் தான் சாதிக்க முடியும். எடுத்துடனே நான் இதை சாதிக்கிறேன்னு நாங்கள் வாக்குறுதி கொடுக்கல. அது மாதிரி எதுவும் இல்லை. அது நல்லபடியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சட்டம் ஒழுங்கு சொல்ல வேண்டியதில்லை, சொல்ல வேண்டியதில்லை, சொல்ல வேண்டியதுனா அது பத்திரிக்கையில் உங்களுக்கே தெரியும். ஆமாம், எப்படி சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி ஒரு பிசிறு குழந்தை இருக்காதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அது எந்த ஆட்சி வந்தாலும் முழுமையாக நிவர்த்தி செய்ய முடியாது. இப்போ நான் தலைவராக நான் இருக்கிறேன், இப்போ இவர் சிவகங்கையில் இருக்கிறாரு, ஒருத்தர் தென்காசியில் இருக்கார். முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க அந்த தவறு செய்ய மாட்டாங்க. கடைகோடி தொண்டை எவனாவது ஒருத்தர் இருப்பான், கட்சிக்கு கட்ட பேர் செய்யணும்னு நினச்சி ஒரு சிலர் செய்யலாம், அந்த இது வந்து தலைவர் மேலே தான் வரும். அது வந்து நம்ம பொதுப்படியாக சொல்ல முடியாது. இப்போ இந்த காலகட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. கடந்த கால ஆட்சிகள்லாம் சட்டம் ஒழுங்கெலாம் சரியாக இருந்துச்சா? எது கடந்த ஆட்சிகள்லாம் சட்டம் ஒழுங்கெலாம் சரியாக இருந்துச்சா? கொஞ்சம் பரவாயில்ல. வாச்சாதி சம்பவங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து எந்த காலகட்டத்தில்? அதெல்லாம் பழைய கவர்மெண்ட்டில் நல்லது தான். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நீங்கள் கட்சியை ஆரம்பிச்சிருக்க முடியாது. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு ஆன்மீகத்தனமாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது உங்களால் முடியாது. பண்ணிட்டு இருக்காங்க சட்டம் ஒழுங்கு கட்டிடுச்சுன்னா எதை முன்னிலைப்படுத்தி நீங்கள் சட்டம் ஒழுங்கு அந்த ஆட்சியில் கெட்டு போச்சுன்னு சொல்கிறீங்க? ஒரு முக்கியமான காரணம் கெட்டு போச்சுன்னு நான் முழுமையாக சொல்லலையே.
சரியில்லை அவ்வளோதான். சரியில்லை போது ஒரு சில காரணங்கள்லாம் சொல்லுங்க, எதனால சரியில்லைன்னு சொல்லுங்க. இப்போது நம்ம பட்டியில் நம்ம பெண் ஒன்று பலாவரம், அது இதுக்கு இப்போ வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களே யாரும் அது வாய் தரக்கலை. அது நம்ம சென்னையில் என்ன அந்த சம்பவம் கூட்டணியில் இருக்கிறவங்க வாய் தரக்கலை. அப்புறம் பகிரங்கமாக அறிக்கை விடலை, கைது செய்யுங்க தான் சொல்லியிருக்கார தவிர அவர் ஒருத்தர் தான் சொல்லியிருக்கார். மற்றவங்க யாரும் கம்யூனிஸ்ட் தலைவர்களோ மற்ற வைகோ மற்ற யாருமே எந்த வித பதிலும் அளிக்கலை. திருமாவளவன் மட்டும்தான் அவர் நடவடிக்கை எடுங்க, கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. மறுபடியும் அதை பற்றி நடவடிக்கை பேசலாம். அந்த ஒரு சம்பவத்தை மையப்படுத்தி இந்த திராவிட இல்லை, அது மாதிரி நிறைய சம்பவம் இருக்குல்ல. கெட்டு போச்சுன்னு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு நான் சொல்லலை, அது சரியாக பராமரிக்கலை, அவன் நடவடிக்கை எடுக்கலை. நடவடிக்கை எடுத்தால் ஏன் கெடுது? சரிங்க, எல்லாருமே சொல்லலாம் சார். இப்போ பிஜேபி சொல்லுது 40, நம்ம பழைய முதலமைச்சர் எடப்பாடியும் சொல்கிறார் 40, பழைய ஓபிஎஸ்ஸும் சொல்கிறார் 40 என்று எல்லாமே சொல்கிறேன். நானும் சொல்லலாம், அது மக்கள் மனதில் தான் இருக்குது. ஓட்டு போகிற எண்ணம் அந்த ஒரு செகண்டில் மக்கள் மனது மாறும்போது தான் 40 இருந்தால் யார்டுன்னு நம்ம சொல்ல முடியும். அது வந்து பொதுப்படையாக மகளிருக்கு வந்து நல்லது பண்ணுறான்னு சொன்னது ஒரு விஷயம் ஏற்றுக்கிறேங்க. அதில் தகுதி உடையவர்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தாங்க அரசாங்கத்துக்கு பின்னடைவு. சரி, மூன்றாவது முறையாக வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது தேசிய அளவில் அது பாரு, அது காந்திய கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் எனக்கு கண்டிப்பாக அவர் வரலாம். வரலாம், வாய்ப்பு இருக்கு. ஆமாம், இப்போதைக்கு நாங்கள் 2024 எந்த ஆதரவும் இல்லைங்க. நாங்கள் கட்சியை வளர்க்கணும். ஆமாம், இப்போ வந்து நம்ம எண்ணூரில் ஒரு ரசாயன தொழிற்சாலை இருக்குது, அதுக்கு நம்ம காஞ்சிபுரம் பொது மீட்டிங் ஃபஸ்ட்டு மீட்டிங் போட்டுட்டு அதை பார்க்கலான்னு இருக்கோம். ரெண்டாவது வந்து பரந்தூரில் வந்து விமான நிலையம் வர்றதுக்கு இன்னும் கிராம மக்கள் வந்து ஒரு 180 நாள் ஒன்று உணவகத்தில் இருக்கிறாங்க, அவங்களும் போய் சந்தித்து ஒரு ஆதரவு கொடுக்கலாம். நீட்டுக்கு எதுக்கு? அது ஒன்றும் பண்ண முடியாது, போராடி வேஸ்ட்டு. அது நானும் நான் போராடுறேன்னு சொல்லிட்டு நானும் அது சொல்கிறது வேஸ்ட்டு. அது ஆல்ரெடி எல்லாமே போராட்டம் சார், முயற்சி செய்யலாம், மக்களை திரட்டி முயற்சி செய்யலாம். எல்லாமே நாங்கள் முடியும்னு நாங்கள் சொல்லலையே, நம்மளோட பொறுப்பில் இல்லையே. முயற்சி இப்போ தான் பிளேஸ் சுடி போட்டிருக்கோம், ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கோம், இது மாதிரி ஒரு நல்ல செயலில் ஈடுபடலான்னு இருக்கோம். நாங்களும் ஒரு அந்த கூட்டத்தில் ஒரு 50 போய் பங்கேற்று நாங்களும் அவங்களுக்கு ஒரு ஆதரவு அளிப்போம். ஆதரவு கொடுக்கறதுனால நம்ம வெட்டி அடையும் சொல்ல முடியாது. மது விளக்க சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க. மது விளக்க மதுவால் தான் ஒரு அரசாங்கம் நடக்குதுன்னா அது ரொம்ப எல்லாம் இருக்குது. அது 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 எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு அது விருப்பம் இல்லை. அது ஒரு காலத்தின் கட்டாயம், அது நம்ம எதுவும் சொல்ல முடியல. இந்த காலகட்டத்துக்கு எங்களுக்கு அது விருப்பம் இல்லை. ஒழிக்கணும், மது ஒழிக்கணும். மது ஒழித்தாலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையும் கிடையாது, மக்கள் ரோடுக்கு வந்து போராட மாட்டாங்க. மதுவால் தான் எல்லா பிரச்சனையும். அவன் போதையில் அவன் என்ன வேணாலும் பண்ணுறான், வேணும் பண்ணல, போதையில் பண்ணுறது தான் அது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை போது அந்த அரசாங்கத்தை தான் பாதிக்குது. அதனால் முழுமையாக மது ஒழிக்கணும், அதுக்காக நாங்கள் போராடுவோம். ஓகே.